அப்போ அடுத்த வாக்கில் வாதப்பித்த ஸ்லேத்மம், அந்த வாதப்பித்த ஸ்லேத்மம் அவங்க வந்து உடம்புல எங்கெங்கே இருப்பாங்க அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இப்போ அவங்களோட சுழற்சி கணக்கு இதே மாதிரி பஞ்சபூதங்கள் எவ்வளோ நேரத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு போகிறாங்களோ அதே மாதிரி வாசி எவ்வளோ நேரத்துக்கு ஒரு தடவை, சுவாசம் நம்மளோட சுவாசம் எவ்வளோ தூரம் எவ்வளோ நேரத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு போதோ அதே மாதிரி இப்போ வந்து வாதப்பித்த ஸ்லேத்மம் அவங்க எவ்வளோ நேரத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு போகிறாங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். மூன்று தோஷம், மூன்று தோஷம் என்னதுன்னா வாதம், பித்தம், கபம் அல்லது சளி அல்லது சிலேத்மம். பித்தம்னா ப்ரெஷர்னு சொல்லுவோம், ப்ரெஷருங்கிறது வந்து பித்தங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. ஏன்னா ப்ரெஷர் எனக்கு இருக்குது, ப்ரெஷர் எனக்கு இருக்குது அப்படின்னா பித்தத்தோட அளவு கூடிடுச்சு அப்படின்னு அர்த்தம். பித்தத்தோட அளவை சரி பண்ணிட்டீங்கன்னா ப்ரெஷர் இருக்காது, வாழ்க்கை ஃபுல்லாக மாத்திரை மருந்துலேயே நம்ம வந்து வாழ்க்கையை கழிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. என்ன நோய் இருக்கோ அதுக்கு என்ன கர்ம பலனால இந்த நோய் வந்தது அப்படிங்கிறத ஆய்வு பண்ணிங்கன்னா இது சரியாயிடும். இப்போ அந்த பித்தம்ங்கிறது வந்து ப்ரெஷர், ப்ரெஷரோட சேர்ந்தது. வாதம்னா வாயு, வாயு கேஸ்ட்ரிக், இதில் நீரும் சேர்ந்துடும். அதனால என்ன செய்யும் கேட்டிங்கன்னா பல வகையான ஒரு இன்னல்களை நம்ம கொடுக்கும். அதே மாதிரி பித்தம்னா அழுத்தம், சரி இது அப்படி இருக்கட்டும். இதை டெப்த்தாக உள்ளே போகும்போது நான் இதோடைய விரிவாகத்தை சொல்லித்தரேன். இந்த மூணு தோஷமும் சேர்ந்து தான் நம்ம மனிதர்களுக்கு 4448 வியாதிகளை உண்டு பண்ணக்கூடியது. இந்த மூணு தோஷம் தான் இப்போ நம்ம முதல்ல பார்க்கும்போது சூரியகலை சந்திரகலை சுழிமனை ஒரு மணி நேரத்துக்குறதோட வரும்போதும்போது அவங்க மாறி நடந்தால் இந்த மூணு நோய்கள் தான் நமக்கு வரும். இந்த மூணு நோய்கள்லாம் எத்தனை வகை இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 4448 வியாதிகள் இருக்குது. 4448 வியாதிகளுக்கும் நம்ம பெரியவங்க சித்தர்கள்லேருந்து பெரிய மகரிஷியிலேருந்து அவுளியாக்கிலேருந்து தீர்க்கதரிசிகள் எல்லாமே 4448 வியாதிக்கும் மருந்து கொடுத்துருக்காங்க. அந்த மருந்தை மறுபடி செய்கிறதுக்கு இப்போ ஆள் இல்லாததுனால இப்போ இந்த கலைகள்லாம் அழிஞ்சிட்டு வருது. இப்போ இந்த வைத்தியர்களை அழிஞ்சிட்டு வர்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதோடய உண்மையான ரகசியம் தெரியாதனால. இப்போ அந்த வாதப்பித்த ஸ்லேத்மம் நம்ம உடம்புல எவ்வளோ நேரத்துக்கு ஒருத்தோட மாறி வருங்கிறத இந்த கணக்கு, இந்த கணக்கு நமக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு வரக்கூடிய நோய்களை நம்மளே நிவர்த்தி பண்ணக்கூடாது. தவத்து மூலியமாகவோ அல்லது இந்த கணக்கு மூலியமாக நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இறைவன் கொடுக்குறான்னு அர்த்தம். அதனால் இதை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. இப்போ வாதம் இருக்குது, இந்த வாதம் வந்து என்னென்ன கிழமையில் வரும் அப்படிங்கிறது தான் இப்போ கணக்கு. என்னென்ன கிழமையில் எவ்வளவு நேரம் வரும், நம்ம முதல்ல பார்த்த கணக்குக்கும் இதுக்கும் சின்ன டிஃப்ரெண்ட் இருக்கும். ஆனால் இதையும் அதையும் எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு தீர்வான விஷயங்கள் புலன்படும். அதனால் இந்த வாதம்ங்கிறது வந்து திங்கள், புதன், வெள்ளி, சரியா? இந்த திங்கள், புதன், வெள்ளி இந்த மூணு நாளையில் காலையில், அதாவது காலை நீங்கள் 6 மணிக்கு கணக்கெடுத்துங்க, 6 மணிக்கு இந்த வாதம் பித்த ஸ்லேத்மங்கிறது நாடியில் பார்த்தா தெரியும். இது வந்து நம்மளை போன்ற வைத்தியர்கள் மருத்துவர்களுக்கு நல்லா தெரியும். அந்த நாடி அன்ன கிழமையில் வாத நாடி ஓடணும். இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா திங்கள், புதன், வெள்ளி இந்த நாளில் நீங்கள் காலையில் 6 மணிக்கு 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் வாத நாடி ஓடணும் ஃபஸ்ட்டு. இது இந்த மூணு நாளில் வாத நாடி ஓடிட்டுனா நமக்கு நோய் இல்லை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிடலாம். இந்த வாத நாடிக்கு பதிலாக மேலே இருக்க பித்த நாடியோ கப நாடியோ ஓடிடுச்சு அப்படின்னா நம்ம உடம்புல நோய் தாக்கம் உருவாகிட்டு இருக்கு, உருவாகிட்டு அதை நீக்கிறதுக்கு வழிமுறையை நம்ம அடுத்த ஸ்டெப்பு நவுட்டாக ஆரம்பிச்சிடணும். அதுக்கு தான் அந்த சுவாச கணக்கு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த கணக்குக்குள்ளே வர்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்தாக்கில் பார்த்தீங்கன்னா வாதம், அடுத்தாக்கில் பித்தம். ஞாயிறு, சனி, செவ்வாய் இந்த மூணு நாளிலையும் காலையில் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் பித்த நாடி ஓடணும். பித்த நாடி ஓடலை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம உடம்புல அதே மாதிரி பித்த சம்மந்தப்பட்ட நோய்கள் அதிகமாக தாக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஊர்ஜிதப்படுத்திக்கிடலாம். இந்த ஞாயிறு, சனி, செவ்வாய் இந்த மூணு கிழமையிலையும் 6 to 10 இப்போ இது சுழற்சி ஆகிடும். இப்போ 10 to அடுத்தாக்கில் பார்த்தீங்கன்னா
பத்து டு ரெண்டு, அடுத்த ரெண்டு டு ஆறு, ஆறு டு பத்து, பத்து டு ரெண்டு, ஆறு டு ரெண்டு டு ஆறு, இப்படி நாலு மணி நீங்கள் ஒரு தடவை சுழற்சி ஆகிட்டே இருக்கும். இப்படி சுழற்சி ஆகிட்டே இருக்கும். இந்த சுழற்சியை கரெக்டாக கவனிக்கணும். இது கவனிக்கல அப்படின்னா நமக்கு வந்து இது இதோட சுழற்சி வாரம் உள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும். இந்த இந்த டைமிங்கில் இந்த டைமிங் மாறி ஓடிடுச்சு அப்படின்னா நமக்கு கணக்கு மாறிடும். இப்போ அதே மாதிரி பித்தம் வந்துச்சு, பித்தம் எப்படின்னா ஞாயிறு சனி செவ்வாய் காலையில் ஆறு டு பத்து வரைக்கும். இப்போ வந்து கபம் சரி சரியா மேலே யாருமே சொல்லிட்டேன், வியாழக்கிழமை காலை ஆறு டு பத்து. இந்த மாதிரி கரெக்டாக வியாழக்கிழமை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா சளியோடைய ஆதிக்கத்தில் நம்ம உடம்பு ஆரம்பிக்கும் காலையில், காலையில் ஆறு டு பத்து. மற்றபடி அடுத்தடுத்த சுழற்சி இருக்குது, இதில் உள் சுழற்சி வெளி சுழற்சி இருக்குது. இந்த கிழமைக்கு அப்புறம் தான் நீங்கள் இப்போ ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பித்தத்துக்குள்ளே தான் மற்ற ஸ்லேத்மமும் கபமும் வாதமும் இருக்கும், அதுக்குள்ளே போயிடும். இதுதான் இப்போ அப்போ வந்து ராஜாவாக இருப்பார். இப்போ வந்து ஞாயிறு சனி செவ்வாயில் வந்து பித்தந்தான் ராஜா, மற்றவங்களாம் மந்திரி ஆயிடுவாங்க. திங்கள் புதன் வெள்ளி இவங்க தான் ராஜா, வியாழக்கிழமை கபந்தான் ராஜா. ஏன்னா இந்த மாதிரி அடிப்படையில் இந்த சுழற்சி நடந்துகிட்டே இருக்கும். இந்த சுழற்சியை நம்ம தெளிவாக படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்போ தோஷத்தை நீங்கள் நிவர்த்தி பண்ணணும். தவத்தில் இருந்து தோஷத்தை நிவர்த்தி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. இப்போ தோஷத்தை எப்படி நிவர்த்தி பண்ண முடியும் நம்மளால்? வாத தோஷம்னா என்னது, பித்த தோஷம்னா என்னது, ஸ்லேத்ம தோஷம்னா என்னது அப்படிங்கிறத முதல்ல நமக்கு தெரிஞ்சாதான் அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு உண்டான வழிகள் கிடைக்கும். அது வினையே நமக்கு தெரியாது, தோஷம்னா என்னன்னே தெரியல. இப்போ தோஷம்ங்கிறது ஒரு வகையான பாவம். அந்த பாவம் எங்கேருந்து வந்தோன்னா நம்ம செஞ்ச நன்மை தீமை துணிதா தத்துவங்களில் நன்மை தீமைன்னு ரெண்டு இருக்குது, வினைன்னு ரெண்டு இருக்குது, ஒன்று இருக்குது. அந்த வினைக்குள்ளே ரெண்டு இருக்குது, அந்த வினைக்குள்ளே ரெண்டு இருக்கிறது நன்மை தீமைங்கிறது வரும். இந்த நன்மை தீமை தீமைங்கிறதுல தான் தோஷமே வரும். இந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு அந்தந்த கால அவகாசம் உண்டு. அதை வச்சு அது தெரிஞ்சதுன்னா நம்ம வாசி சுழற்சியும் தெரிஞ்சதுன்னா பஞ்சபூதங்களுடைய சுழற்சி தெரிஞ்சு அதுக்கப்புறம் இதுக்குள்ளே நிறைய சுழற்சி இருக்குது, ஏகப்பட்ட சுழற்சிகள் இருக்குது. இந்த சுழற்சிக்கு ஒன்றுக்கும் ஒன்றுக்கும் தொடர்பு இருக்குது. இது எதுக்காக வேண்டிய வரிசையை பார்த்துட்டு வரோம் அப்படின்னா என்னென்ன என்னென்ன டைமிங்கில் வேலை செய்யுது அப்படின்னு தெரிஞ்சால் தான் நம்ம உள்ளே போயிட்டு வெளியில் வர்றதுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும். அது தெரியாமல் நம்ம நோயோடைய பார்ப்போம். இந்த பித்த நோயை நீங்கள் நீக்கணும், இந்த வினை எங்கேருந்து வந்தாலும் உங்களுக்கு தெரியாது அப்படின்றத நீங்கள் அந்த கணக்கு தெரியணும். தெரிஞ்சால் தான் இதுக்குள்ளே போய் கை வைக்க முடியும். அப்போ இதோடைய நேரமே நமக்கு தெரியாது, எவ்வளோ நேரத்துக்கு கொடுத்து சுழற்சி ஆகுதுன்னு கூட தெரியாது. அப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதோட சுழற்சி நேரத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே கையை வச்சோம்னா அதுக்குண்டான விடையை நமக்கு இறைவன் கொடுப்பான். அதனால தான் இந்த கணக்கை நம்ம பார்க்கணும். அதுக்கு அடுத்தாக்கில் உள்ள கணக்கை நான் அடுத்தாக்கில் சொல்லித்தரேன். காலையில் வந்து வாத நாடி வரும், காலையில் வாத நாடி வரும், பித்த நாடி உச்சியில் வருதா, சரி ஸ்லேத்மம் மாலையில் ஸ்லேத்மம் மாலையில் வந்து ஸ்லேத்ம நாடி ஓடும். இதுதான் ரொட்டேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நீங்கள் காலையில் வாத நாடிக்கு பதிலாக பித்த நாடி ஓடிட்டுரு அப்படின்னா உங்களுக்கு வந்து உடம்பு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். சரி உச்சி நேரம் வந்துட்டு பன்னிரெண்டு மணிலேருந்து ஒரு ரெண்டு மணி வரைக்கும் உச்சி நேரம்னு சொல்கிறது, ஒரு மணி பன்னிரெண்டு மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும் உச்சி நேரம்னு, ஒரு ஒன்று ஒன்றரை ரெண்டு மணிக்குள்ளே இருக்கும். அதுக்குள்ளே என்ன நாடி ஓடணும், பித்த நாடி ஓடணும். அதுக்கப்புறம் அந்த சூரியனும் அந்த வேகம் குறையும் போது சாயங்காலம் கருக்கல் நேரம் வரைக்கும் ஸ்லேத்மான சளி நாடி ஓடும். இதே மாதிரி இரவுக்கும் அப்படி தான். இது ஸ்லேத்ம நாடி முடிஞ்சிட்டு அப்படின்னா திருப்பி வாத நாடி ஸ்டார்ட் ஆகிடும். அதே மாதிரி உச்சி நேரம் இரவு பன்னெண்டு மணி டூ ரெண்டு மணிக்கு பித்த நாடி, அதுக்கப்புறம் பித்த நாடி முடிஞ்சிட்டு அப்படின்னா ஸ்லேத்ம நாடி ஸ்டார்ட் ஆகிடும். அது காலையில் நம்ம அந்த சூரிய உதயம் வரைக்கும் ஸ்லேத்ம நாடி ஸ்டார்ட் ஆகிடும். இந்த கணக்குகள் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா இப்போ இந்த மரண நாடிக்குள்ளே நீங்கள் என்ன நாடினாலும் செக் பண்ணிடலாம். ரைட்டு, இப்போ நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்க அப்படிங்கிறது எப்படி உங்களுக்கு தெரியும்? காலையில் நீங்கள் நாடி பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா வாத நாடி ஒரு பங்கு நிற்கணும். உச்சி வேளையில் நாடி பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா பித்த நாடி அரை பங்கு நிற்கணும். சாயங்கால நேரத்தில் நீங்கள் நாடி பார்த்தீங்கன்னா சளி
ஸ்லேத்ம நாடி, கபநாடி, கால் பங்கு நிற்கிறது. இப்படி நின்றுட்டுனா நீங்கள் ஆரோக்கியமான உடம்புக்காரங்கன்னு நம்ம சொல்லிடலாம். அப்போ ஒருத்தங்களுக்கு நாடி பார்க்குறதுக்கே மூணு டைம் எடுக்க வேண்டியிருக்கு. அதுக்கு தான் காலை மாலை ரெண்டு நேரம் வச்சாங்க. ஏன்னா காலையில் நம்ம நாடி பார்க்கலாம், அல்லது மாலையில் நாடி பார்க்கலாம், உச்சி நேரத்துலையும் நாடி பார்க்கலாம். அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்குள்ளே அவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸும் எடுத்துருவாங்க, விறுவிறுவிறுன்னு எடுத்துருவாங்க. இவர் என்ன நோயில் தான் தவிச்சிக்கிட்டு இருக்காரு, இவருக்கு என்னென்ன மருந்துகள் கொடுங்க சரியாயிடுவார் அப்படின்னு கணக்கு தெரிஞ்சிடும். உங்களுக்கு என்ன நோய் அப்படின்னா ஸ்கேன் கிடையாது, அதான் வந்து 10,000-20,000 வருஷத்துக்கு முன்னாடி பதிவு பண்ண விஷயம். கணக்கு எடுத்து பார்த்தோன்னா 45,000 வருஷம் ஆகுது இதெல்லாம் பதிவு பண்ணி, 45,000 வருஷம் இன்றைக்கு நேற்று பதிவு பண்ணதில்லை. ஏன்னா அகத்திய மகரிஷி அங்கேருந்து போர் இந்த இங்கே உள்ள தமிழர்களை காப்பாற்றணும், அங்கே உள்ள தமிழர்கள் ரொம்ப வாடிக்கிட்டு இருக்காங்க, மேலே உள்ளவங்க நல்லா இருக்காங்க எப்போதுமே. அங்கே இமயமலையில் இருந்த தமிழர்கள் வந்து எப்படின்னா அவங்களுக்கு இறைவன் வந்து எல்லா வகையான இதையும் கற்று கொடுத்துட்டான். முதல்ல அந்த இனங்கள் மனித குலம் ஆரம்பிக்கும் போதுமே அவங்களுக்கு இலக்கணம், இலக்கியம், மொழி, தொழில் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து விட்டுட்டான். அதுக்கு அங்கேருந்து தான் ரீச் ஆகி வருது. ஆனால் தமிழ் இனத்துக்கு தான் முதல்ல கற்றுக் கொடுத்துருக்கான். தமிழ் மொழியை தான் மூத்த மொழின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி வர்றக்கூடிய தமிழர்கள் வாடி வதங்கி இருக்காங்க. இவங்களுக்கு நோய்க்கூறுகளை பற்றி சொல்லி கொடுக்கணும், மருத்துவ கூறுகளை பற்றி சொல்லி கொடுக்கணும் அப்படின்ட்டு அவங்க வரும்போது வந்த காலங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்ததே 16,000 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கு முன்னாடி வந்து குன்றம் எறிந்த குமரவேல் ஐயா அவங்க முருகப்பெருமானு அவங்க அதுக்கு முன்னாடி உள்ள ஜென்ரேஷனில் இருக்காங்க. அவங்க சிவபெருமான் ஐயா அவங்க அதுக்கு மேலே உள்ள ஜென்ரேஷனில் இருக்காங்க. அவங்க காலங்கள்லாம் பரட்டி பார்த்தோன்னா சடை முடியான்னு பதிவு பண்ணுறாங்க. ஐயாவுக்கு பேர் சடை முடியான், பெரிய அரச குலத்தில் உள்ளவங்க பதிவு பண்ணுறாங்க. 30,000 வருஷத்துக்கு மேலே உள்ளவங்க குன்றம் எறிந்த குமரவேல் அவங்க பெரியவங்க. அவங்க வந்து முருகர் நம்ம இப்போ இந்த முருக கடவுள்னு நம்ம சொல்கிற பெரியவங்க. கிட்டத்தட்ட 30,000 வருஷத்துக்கு முன்னக்குட்டி உள்ள ஜென்ரேஷனில் அவங்க இருக்காங்க. தமிழ் முழு தமிழ் மொழியை வளர்த்து கொண்டு வந்து இலக்கண நட எல்லாத்தையும் இலக்கியத்தை கொடுத்து 64 கலைகள் உற்பத்தி ஆகுறதுக்கு மூல காரணமே அந்த குடும்பத்தில் உள்ளவங்க தான் வர்றாங்க. அதுதான் இன்றைக்கும் அவங்களுக்கு வந்து நன்றி கடன் உலக மக்கள், தமிழ்நாட்டு மக்கள், இந்திய மக்கள் பட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு வேண்டி தான் இன்றைக்கி வரைக்கும் பாத யாத்திரை போகிறோம். ஒவ்வொரு மனுஷனும் ஏக்கு போகிறானே தெரியாமல் போய்கிட்டு இருக்கான். ஏன்னா அந்த நன்றி கடனை தீர்க்க முடியாது, அவ்வளோ பெரிய தொண்டு செஞ்சுட்டு போயிருக்காங்க. நம்ம ஏதாவது சாமி கடவுள் நினச்சிக்கிட்டோம், அவங்க நம்ம பாட்டா முப்பாட்டானுங்கிறது நமக்கு தெரியாது. இன்றைக்கி தெரியாத உண்மை, அதெல்லாம் அழிஞ்சிக்கிட்டு வர்ற உண்மை. என்னென்னா அவங்க எப்படி நம்மளை காப்பாற்றினாங்க, அப்படி அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்லாம் தெரியாது நமக்கு. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இருக்க இந்த சாதாரணமாக செல்ஃபோன் வச்சுட்டு பெரிய விஞ்ஞானி அப்படி நம்ம விஞ்ஞானத்தில் உயர்ந்துட்டோம் அப்படின்லாம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். கண்டம் விட்டு கண்டம் போடுறதுலாம் இருக்குது. நீங்கள் 1964 கலவைகளை பற்றி பேசும்போது தெரியும் உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஒரு பிட்டு கூட இன்னும் ஆய்வு முடிக்கலை யாரும். அவங்க செஞ்சுட்டு போன ஆய்வு எடுத்து பண்ணதுக்கே ஆள் கிடையாது. அந்த அளவுக்கு இன்றைக்கி நம்ம பலகீனத்தில் இருக்கோம். இந்த மாதிரி மரணத்தை எப்போ வரும், எத்தனை மணிக்கு வரும் அப்படின்னு ஆய்வு பண்ணுற விஷயந்தான் இப்போ நம்ம சொல்லிட்டு வர்றது. இது அவங்க கற்றுக் கொடுத்த விஷயம், இவங்களும் நாங்களும் வந்து கற்று இது பண்ணதில்லை. நமக்கு தலைமுறை தலைமுறையாக கிடச்சி அவங்கள சித்தா அவங்க படிப்பாக படித்து அது மக்களுக்கு வந்து சர்வீஸாக இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் இது இன்னும் இருக்குது. அதுக்குள்ளே போங்க, இன்னும் இன்னும் கொஞ்சம் போங்க டாக்டர். ஐய ரோகத்தால் இளைத்த உடல் வீங்கிடில் மதி ஆறிலும் ஸ்லேத்தமம் வெள்ளம் போல் ஆறிலும் அப்படின்னா என்னது? மதினா என்னது? மதினா சந்திரன், சரிங்களா? ஆறு மதி ஆறு அப்படின்னா ஆறு தடவை பௌர்ணமி வந்துருச்சு அப்படின்னா ஆறாவது பௌர்ணமி தூக்கிடும். ஒரு 40 நாள் அப்படி வச்சுக்கிங்க நமக்கு ஒரு ஒரு 30 அதாவது மண்டல கணக்கு வேறு, இந்த அமாவாசை பௌர்ணமி கணக்கு வேறு. 15 நாள் 30 நாளாக வச்சுக்கிங்க மதி ஆறிலும் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்லிடுவாங்க பட்டுன்னு. அப்போ மதி ஆறு அப்படின்னா 180 நாள் அவருக்கு மரணங்கிறத எழுதி கையில் கொடுத்துடலாம். ஐயரோகத்தில் உடம்பு வீங்கிடும், வீங்கிட்டுனா இவங்களுக்கு 180 நாளைக்குள்ளே டைம் கொடுத்துடலாம். அவங்க இருக்க மாட்டாங்க, அது முடிச்சு போயிடும். அவங்களுக்கு கூட கெடு அவ்வளோதான். நமக்கு என்ன இறைவன் கெடு கொடுத்துருக்கானோ அதே தான்.